பாஜாகா தமிழர்களுக்கு செய்கிற துரோகத்தை பட்டியலிட்டாலே போதும். தமிழை மாற்றி இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்வது, தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்தில் கூட தமிழர்களை நியமிக்காமல் வடவர்களை நியமிப்பது, தமிழ்நாட்டிலே படித்து வேலை இல்லாத திண்டாடி கொண்டிருக்கும் இளைஞர்களை இந்த திண்டாட்டத்திலேயே விடுவது, திமுக நிலைப்பாடு அந்த மாணவர்களுக்கு கட்டணத்தை கல்வி கட்டணத்தை குறைத்து அரசே நிர்ணயித்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அரசு அந்த கட்டணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை இப்பொழுது எங்கள் தலைவர் அறிக்கைக்கு பிறகு அரசு உடனடியாக அந்த கட்டணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எங்கள் தலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்டணத்தை செலுத்தியிருக்கும். விதிமுறைகளையும் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் கூட்டம் கூட்டப்படுகிறது. லாரிகளிலே மக்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். அன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தபொழுது இந்த விமான நிலைய வாசலிலே ஏராளமான பேருந்துகளிலே எந்தவித பாதுகாப்பும் இன்றி கூட்டம் கூட்டப்பட்டது. இதையெல்லாம் செய்யும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் செல்லும் பொழுது பிரச்சாரத்தில் மட்டும் கொரோனா காரணம் காட்டி கைது செய்வது என்பது காவல்துறை ஆளுங்கட்சிக்கு பயப்படுகிறது, நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. அதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வேறு சில வேறு பிரச்சனைக்காக பார்த்திருப்பதாக நான் அறிகிறேன். அது என்ன என்று நான் கவனிக்கவில்லை. திமுகவுடைய நிலைப்பாடு அந்த மாணவர்களுக்கு கட்டணத்தை கல்வி கட்டணத்தை குறைத்து அரசே நிர்ணயித்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அரசு அந்த கட்டணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை இப்பொழுது எங்கள் தலைவர் அறிக்கைக்கு பிறகு அரசு உடனடியாக அந்த கட்டணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எங்கள் தலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்டணத்தை செலுத்தியிருக்கும். இல்லை, அது குறித்து பிரச்சனைகள் இப்பொழுதுதான் யாரோ சொன்னதாக அறிகிறேன். குழந்தைகள் வந்தார்கள். கூட்டணி தொடர்பாக பேச்சு எந்த பேச்சும் நடைபெறவில்லை. கழகத்திலே இந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் நடைபெறுகின்றன. பிறகு விடுபட்ட வாக்குகள், இறந்தோர் வாக்குகள், இதையெல்லாம் எப்படி சரிபண்ணு செய்வது, அங்கங்கு உள்ள தலைவர்கள் அங்கே உள்ள கழக நிர்வாகிகளை அழைத்து அதை முறையாக இதை செயல்படுத்த வேண்டும் என்பது போன்ற கருத்துக்கள் அது குறித்து எந்த பேச்சுவார்த்தை தேர்தல் குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. தேர்தலுக்கு முன்னாலே செய்ய வேண்டிய களப்பணிகள் பிரச்சார பணிகள் குறித்து தான் பேசப்பட்டது. இல்லை, அது தேர்தல் குறித்து என்று வந்துவிடும். கேசிஆர் தெலுங்கானா முதலமைச்சர் என்ன சொல்றாருனா, காங்கிரஸ் பாஜக குறிப்பா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைந்து மூன்றாவது அணி அமைக்கணும் அப்படின்ற ஒரு அதுக்கான ஒரு கூட்டமும் கூட்டப்படுறாரு ஹைதராபாத்ல. அது சம்பந்தமாக கட்சி சார்பில் ஏதாவது பேசியிருக்கீங்களா? இல்லை, அது சம்பந்தமாக எந்த அழைப்பும் திமுக வந்ததாக தெரியவில்லை. எங்கள் தலைவருக்கு வந்தால் உரிய நேரத்தில் முடிவெடுப்போம், தக்க நேரத்தில் முடிவெடுப்போம். பல்வேறு விஷயங்களில் மாநில கட்சிகள் இணைந்து நாடாளுமன்றத்திலே பணியாற்றி வருகிறார்கள். மாநில உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இது போன்ற கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாம் இணைந்து குரல் கொடுத்து வருகின்றன. அந்த பணி தொடரும். சார், பாஜக அதிமுக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் நாங்கள் தான் முதல்வரை கைகாட்ட போகிறோம் பாஜக சொல்கிறதும், மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோன்றதும், திமுகவிற்கு அமித்ஷா எழுப்பிய கேள்விகள் இதெல்லாம் தொடர்ந்து எப்படி பார்க்குறீங்க? பாஜக தமிழர்களுக்கு செய்கிற துரோகத்தை பட்டியலிட்டாலே போதும். தமிழை மாற்றி இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்வது, தமிழ்நாட்டிலே உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்தில் கூட தமிழர்களை நியமிக்காமல் வடவர்களை நியமிப்பது, தமிழ்நாட்டிலே படித்து வேலை இல்லாத திண்டாடி கொண்டிருக்கும் இளைஞர்களை இந்த திண்டாட்டத்திலேயே விடுவது, கல்வி முறையை மாற்றுவது, தமிழ்நாட்டிலே விவசாயத்தை அழிப்பது, விவசாயிகளின் நலனில் அக்கறை காட்டாமல் இருப்பது, விவசாயிகளை தண்டிப்பதற்காகவே விவசாயத்தை அழிப்பதற்காகவே சுற்றுச்சூழல் சட்டத்திலே மாற்றம் செய்து இன்று தொடர்ந்து தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து வரும் பாஜகவை அதிமுக ஆதரிக்கிறது என்றால் அவர்களுக்கு தமிழர்கள் மீது அக்கறையினால் ஆதரிக்கவில்லை, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் ஆதரிக்கிறார்கள். எனவே அந்த கூட்டணி என்பது தமிழர் விரோத கூட்டணி.
அந்த கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார் பாஜக மிகப்பெரிய பொய்யர் என்றால் அவருடைய சகோதர பொய்யர்கள் இந்த அதிமுகவினர் 15 லட்சம் கோடி ரூபாய் வீட்டிலே கணக்கு வழங்குவோம் என்று சொன்னவர் முத பிரதமர் பிறகு வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள் இளைஞர்கள் என்று கேட்டதுக்கு பக்கோடா செய்வது கூட வேலை என்று சொன்னவர் அவர்கள் அதைதான் சொல்றேன் அது அது பல முறை முயன்றிருக்கு பல முறை தோற்றிருக்கிறார்கள் இந்த முறையும் தோற்பார்கள் சார் சார் இந்த 20% வந்து மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கும் வந்து ஹோஸ்டல் கோச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அது சொல்லியிருந்தாங்க இதை எப்படி பாக்குறீங்க அதை அதுக்கான அது குறித்து சட்ட விவரங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் நடந்து கொள்கிறார்கள் பாஜக என்றால் இவர்கள் காலில் விழுகிறார்கள் திமுக என்றால் இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள் தேவையற்ற முறையில் சட்டத்தை மீறி நடவடிக்கை எடுக்கிறார்கள்